வெல்கம் டு குக்கிங் அண்ட் கிராஃப்டிங் வித் சுகந்தி சேனல். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் சுகந்தி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஜடை அலங்காரம் தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு நான் முதல்ல உள்ளன் கருப்பு உள்ளன் நூல் எடுத்திருக்கேன். இது ஒரு 50-60 நூல் நீங்கள் இதுமாரி வச்சுட்டு ரெண்டாக மடிச்சிங்கன்னா உங்களுக்கு 100 அளவுக்கு வரும். இது முனையை வந்து நம்ம இப்போ வந்து கட்டிடணும். இந்த முனையை கட்டினா உங்களுக்கு அகலமாக அதிகமாக ஜடையோட அகலம் அதிகமாக வேணும்னா 100 கூட நீங்கள் இந்த அளவுக்கு நம்ம 100 எடுத்துகிட்டு டபுளாக முடிக்கும்போது 200 கிடைக்கும். இந்த முனையில் கட்டிடுங்க. கட்டிட்டு ஒரு பேட் எடுத்து அதில் இந்த கிளிப்பில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம எப்பவும் போல் சடை பின்னுற மாதிரி பின்னல் பின்னிக்கோங்க. மூணாக பிரிச்சுட்டு பின்னல் பின்னிக்கலாம். உங்களுக்கு அடர்த்தி வேணும்னா இன்னும் நூல் நிறைய சேர்த்துக்கோங்க. நம்ம எப்பவும் போல் சாதா பின்னல் பின்னுற மாதிரி பின்னிக்கோங்க. இது கொலு வச்சுருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஃபுல்லாக பின்னிட்டு காட்டும் பாருங்கள். நம்ம ஃபுல்லாக பின்னிட்டோம் பாருங்கள், இவ்வளோ வேணும். அப்புறம் நம்ம பின்னிட்டு விட்டுட்டோம்னா கொஞ்சம் அகலமாகவும் அது எக்ஸ்பெண்ட் ஆகும். இப்போ பாருங்கள், இந்த முனையை நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம். முனையில் கட்டிட்டு மீதியை கரெக்டாக இழுத்து வச்சுட்டு கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சமமாக இருக்கும். நீங்கள் இதுக்கு கீழேயும் கூட நம்ம ஏதாவது ஸ்டோன் வச்சு ஏதாவது குண்டலை மாதிரி தொங்க விடலாம். இல்லை இதிலே கூட நம்ம ஜரிகை இதெல்லாம் கூட சுற்றலாம். நான் வந்து ஒரு பத்திரிக்கை எடுத்திருக்கேன். இது கோல்டு கலர் பத்திரிக்கை. உங்களுக்கு அந்தமாரி பத்திரிக்கை இல்லைன்னா நீங்கள் சாதா அட்டையில் கோல்டு பெயிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் நம்ம ஸ்டோன் ஓட்டினா தான் உங்களுக்கு கோல்டு கலர் மாதிரி இருக்கும், கோல்டு மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஒயிட்லாம் தெரியும், அந்த பேப்பர்லாம் தெரியும். அதனால் இந்தமாரி ஏதாவது பத்திரிக்கைங்களில் கோல்டு கலரில் நிறைய வரும், அந்த ஃப்ரேம் அந்த இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரவுண்டாக நம்ம ஒரு 6 கட் பண்ணி எடுத்துக்கலாம். பெருசு சின்னதுன்ட்டு பெருசுலேருந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு 6 எடுத்துக்கலாம். பின்னாடி பாருங்கள், அட்டை தான் இது. உங்களுக்கு இது கிடைக்கலன்னா கோல்டு பெயிண்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபேப்ரிக் பெயிண்ட் விற்கிது கோல்டு கலரில், அது பண்ணிக்கோங்க. நான் இந்தமாரி ஷேப் மேலே வைக்கிறதுக்காக க்ரீனை மாதிரி இதுமாரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கடைசியாக பார்த்துக்கலாம். இப்போ வந்து இதில் எப்படி மணி ஓட்டணுன்ட்டு ஸ்டோனு மணிலாம் முத்து மணிலாம் ஓட்ட போகிறோம், எப்படி ஓட்டலான்னு காட்டுறேன் பாருங்கள். நடுவில் ஒரு ஸ்டோன் ஒட்டிக்கோங்க. இது மல்டி கலர் ஸ்டோன். இது எல்லா கலரும் இருக்க மாதிரி இருக்கும். இது இல்லைன்னா நீங்கள் ரெட் கலர், ப்ளூ கலர் எது வேணாலும் வச்சுக்கலாம். நமக்கு என்ன ஸ்டோன் கிடைக்குதோ அது வச்சுக்கோங்க. கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் நடுவில் வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒட்டிடுங்க. அதை சுற்றியும் கம் அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து ஸ்டோன் செயின், இது வந்து பால் செயின்னுவாங்க. ஃபஸ்ட்டு பால் செயின் ஒரு ரவுண்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ஸ்டோன் செயின் ஒட்டிக்கலாம். ஸ்டோன்லேயே நிறைய கலரும் இருக்குது, ஒயிட் இருக்குது, க்ரீனு, ப்ளூ கலர், எல்லா கலருமே இருக்குது. நான் ஃபஸ்ட்டு பால் செயின் ஒட்டிடுறேன். அதுக்கு அடுத்தது மேலே ஒரு ரவுண்டு நம்ம ஸ்டோன் செயின், ஒயிட்டு ஸ்டோன் செயின் ஒட்டிக்கலாம். இதை நம்ம ஏற்கனவே வச்சுட்டு கரெக்டாக பார்த்துட்டு அளவாக கட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் ஒட்டிட்டேன். அதுக்கடுத்தது க்ரீன் கலர் ஸ்டோன் செயின் எடுத்து மேலே ஒரு லேயர் ஒட்டிப்போம். நம்ம அதுக்கடுத்தது செய்யும்போது சின்ன சைஸ் வர்றதுனால அந்த க்ரீன் கலர் எடுத்துருவோம். ஒரு ஒரு இதுவாக கம்மி பண்ணிக்கிட்டே வந்தால் தான் உங்களுக்கு லைனாக சின்ன சின்னதாக வரும்போது சில ஸ்டோன் வராது. பாருங்கள், இது முத்து, இது ஆஃப் பேரல். இது வந்து திலகம் ஷேப்புக்கு இருக்குது இந்த முத்து. இதை நம்ம சுற்றி ஒட்ட போகிறோம். பாருங்கள், இந்தமாரி சுற்றி ஒட்டிகிட்டு வரணும். அழகாக இருக்கும் பார்க்கவே. நான் ஃபுல்லாக ஒட்டிட்டு எப்படி ஒட்டிட்டு காட்டுற பாருங்கள். பாருங்கள், நான் ஃபுல்லாக ஒட்டிட்டேன். இந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற ஒரு லேயரு. அதுக்கடுத்தது அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்குள்ள எல்லாத்துலேயுமே நம்ம இந்தமாரி ஒட்டிக்கணும். இது மேலே, அதுக்கடுத்தது, அதுக்கடுத்ததுன்ட்டு எல்லாத்தையும் ஒட்டிடுங்க. இப்போ நம்ம ஒட்டினதை வந்து இன்னொரு கோல்டு பேப்பர் எடுத்துகிட்டு, பேப்பரில் அந்த அட்டையை எடுத்துகிட்டு நம்ம
இதில் கம் அப்ளை பண்ணிக்கணும். உள்ள நூலில் பிளாக் கலரில் கட் பண்ணிக்கோங்க. அந்த நம்ம பின்னல் ரெடி பண்ணோம் இல்லையா, ஜடை அதில் வந்து இதை வந்து நம்ம கட்டணும். அதனால் கொஞ்சம் இந்த பக்கமாக இந்த பக்கமாக கொஞ்சம் உள்ள நூல் விட்டுட்டு ஒட்டிக்கோங்க. இப்போ வந்து அந்த உள்ள நூல் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த அட்டையை நம்ம ரவுண்டாக அதே ஷேப்பு கட் பண்ணி வச்சுருக்கணும். இப்போ வந்து அது மூணு மாதிரி நீங்கள் ஒட்டிடுங்க. ஒட்டிட்டிங்கன்னா அந்த நூல் வெளியில் வராது, தெரியவும் தெரியாது, பின்பக்கமும் கோல்டு கலரில் இருக்கும். இதே போல் எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி ஒட்டிக்கலாம். பாருங்கள், நம்ம ஆறு ரெடி பண்ணிட்டோம். எல்லாத்துலேயுமே உள்ள நூல் பிளாக் கலர் கொடுத்துருக்கோம். ஜடை பிளாக்ன்றதுனால இந்த இது பிளாக் கலரில் கொடுத்தா தான் உங்களுக்கு தெரியாது. இப்போ ஆறு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மேலே வைக்கிறதுக்காக நான் ஏற்கனவே ஒன்று கட் பண்ணி காமிச்சேன் இல்லைங்களா ஃபஸ்ட்டில், அதில் வந்து ஸ்டோன் விட்டு போகிறோம். இந்த மாரி இருக்கிறத ரெண்டு கட் பண்ணி வச்சுருப்போம் பாருங்கள். அதுலேயும் இதே போல் நடுவில் இந்த மாரி ஒட்டிட்டேன். கீழே முத்து ஒரு லைன் கீழே வரைக்கும் ஒட்டியிருக்கேன். அந்த ஸ்டார் மாரி இருக்கிற இடத்துலலாம் ஸ்டோன் செயின் ஒட்டியிருக்கேன். எப்படி ஒட்டுறதுன்னு ஒன்றே ஒன்று காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த முனையில் ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணிப்போம். நம்ம அந்த முனையிலேருந்து இந்த எண்டு வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக ஃபஸ்ட் தனித்தனியாக தான் நீங்கள் ஒட்ட முடியும். இன்னும் அப்படியே ஃபுல்லாக ஒட்ட முடியாது. இந்த ஒரு ஸ்ட்ரெயிட் கரெக்டாக எவ்வளவோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்ட்ரெயிட்டுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு ஒட்டிடணும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வரும். இப்படி தான் தனித்தனியாக ஒட்டினா தான் உங்களுக்கு அந்த ஷார்ப்பாக வரும். பாருங்கள், ஒட்டியாச்சு. அதே போல் இது ரெண்டு பக்கமும் ஒட்டிட்டோம் ஃபுல்லாக. இப்போ நம்ம ஸ்டார் ஃபுல்லாக ஒட்டிட்டோம். இப்போ மேலே ஒரு லேயர் வந்து ரெட் கலர் ஸ்டோன் செயின் ஒட்டினதுக்கு மேலே ஒரு ஒயிட் ஸ்டோன் கலரில் பாருங்கள் ஒயிட் ஸ்டோன் செயின் ஒட்ட போகிறோம். அதையும் ஒட்டிடுவோம். முடிஞ்ச வரைக்கும் கேப் இல்லாத ஒட்டுங்க. இப்போ ஒரு ரவுண்ட் ஷேப் நடுவில் கிடச்சிச்சு நமக்கு. கீழே முத்து ஒட்டியிருக்கிறோம். இப்போ அந்த ஸ்டாருக்கு மாரி நடுவில் இருக்கிறதுல ரெட் கலர் ஸ்டோன் ஒட்டிக்கோங்க. திலக ஷேப் ஸ்டோனு கரெக்டாக இருக்கும். ஏன்னா அதுக்குள்ளே நம்ம டிசைன் செய்ய முடியாது, அதனால் ஒரு ஒரு ஸ்டோன் ஒட்டிடுங்க. இதுக்கு தான் நான் கோல்டு கலரில் இந்த மாரி அட்டை எடுத்துக்க சொன்னேன். உங்களுக்கு பார்க்கும்போது கோல்டு கலரில் ஸ்டோன் ஓட்டின மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், இதே போல் கருப்பு கயிறு வச்சு இதுலேயும் இதே ஸ்டார் மாரி நம்ம ஏற்கனவே ரெண்டு தான் கட் பண்ணணும், கட் பண்ணி வச்சுருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பின்பக்கம் ஒட்ட கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து அதை ஒட்டிட்டோம். இதுலேயும் ஒட்டியாச்சு. இப்போ எப்படி அதை அந்த ஜடையில் செட் பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், மேலே வந்து நம்ம பொம்மைக்கு சாமியோட தலைப்பகுதியில் இதை ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து அதில் கட்டிடணும். மேலே கட்டி பார்க்கும்போது அழகாக இருக்கும், கிரீட மாதிரி இருக்கும். நீங்கள் அதுக்கு மேலே ஒரு லேயர் பூ வச்சுக்கலாம், அழகாக இருக்கும். இதே போல் நம்ம எல்லாத்தையுமே இந்த ஆரத்தையும் அதில் வச்சுக்கலாம். இது பார்க்கவே அழகாக இருக்கும். முத்து வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியும். இதை நான் கட்டிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஃபுல்லாக கட்டிட்டோம், அவ்வளோதாங்க. பாருங்கள், பின்பக்கம் கட்டியாச்சு. முத்து இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இருந்ததுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.